வெல்கம் டு காயத்ரி சமையல். இன்னைக்கு கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்து நீல நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதோட மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதோடையே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாமே நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்தாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு இதை அப்படியே விட்டுறலாம். தாளிப்புக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு, கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு எடுத்திருக்கோம், கருவேப்பிலை 1 கொத்து அளவுக்கு, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி ஒரு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். எண்ணெய் சேர்த்தி கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்திருக்கேன். இது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இதோட கருவேப்பிலை சேர்த்திக்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நம்ம இதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காயை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். கத்திரிக்காய் கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். இப்போது தேங்காய் கொஞ்சம் எடுத்துட்டு அதோட 1 ஸ்பூன் அளவு சோம்பு, கொஞ்சம் பட்டை, 3 லவங்கம் இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டுமே அரைச்சிக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சுக்கிறேன். வச்சதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஊற்றின எண்ணெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு கத்திரிக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு, குழம்பும் ரெடி ஆகிடுச்சு.